படப்பிடிப்பு தளத்துக்கு கொண்டு வருவாங்க. ஆனால் அந்த மீன் குழம்பை வந்து படப்பிடிப்பு தளத்தில் பணியாற்றிருக்கிற அத்தனை ஊழியர் சாப்பிடுவாங்க, ஆனால் நிறைய சிவாஜி கணேசன் சாப்பிட மாட்டார். அந்த பேர் புகழ் பணம் இருந்து என்ன பண்ணுச்சு, ஒரு மனிதன் மூணு வேளை தரமான உணவை உண்ணுகிற ஆரோக்கியத்தை கடவுள் ஒவ்வொரு மனிதனும் கொடுக்க வேண்டும், அதுவே நிலையான செல்வம். நிலையான செல்வம்னா மூணு வேளை தரமான உணவை எவன் ஒருவன் உண்ணுகிறானோ அவனே செல்வந்தன், அவனே கோடீஸ்வரன், அவன்தான் புகழின் உச்சத்தில் இருப்பவன். இதை மறக்க முடியுமா? எத்தனையோ தொழிலதிபர்கள் கோடி கோடியாக பணம் இருந்து நைட்டு இரவு பகல் சாப்பிட்றதுக்கு ஒரு டம்ளர் கூழை குடிச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க தொழிலதிபர் எத்தனை பேர், சிந்தித்து பாருங்கள். அதுக்கிடையில் பிறப்பும் இறப்பும் நடுவில் ஒரு குறைந்தபட்ச ஆண்டுகள் தான், அந்த ஆண்டுக்குள்ளே போய் பித்தலாட்டம், அடுத்தவனை ஏமாத்துறது, அவன் முன்னாட்டி இவன் பார்க்கறது, இவன் முன்னாட்டி அவன் பார்க்கறது, இப்படி இந்த உலகம் நரகத்தின் வாசலை உத்து பார்த்து கொண்டு இருக்கிறது. ஒரு மனிதன் உன் தவறுகளை எவன் ஒருவன் சுட்டு காட்டுகிறானோ அவனே உண்மையான நண்பன். உன் நண்பன் தவறு செய்தால் நீ அதை சுட்டி காட்டணும், டே இது தப்புடா இது தவறுறான்னு சுட்டி காட்டணும், அவன் தான் உண்மையான நண்பன். பிறகு அவன் நண்பனாக தெரிய மாட்டான். சந்திரபாபு இருந்தார ஒரு நடிகருடைய வீட்டில் கார் தன்னுடைய படுக்கை அறைக்கு செல்கிறது என்றால் அது நடிகர் சந்திரபாபுடைய வீடு தான், அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன். கடைசியில் ஒரு வேளை உணவு கூட வழி இல்லாமல் இறந்தார். இன்றைக்கி அதிமுகவில் வந்து நான் பொதுச்செயலாளர் வரணும், நீ பொதுச்செயலாளர் வரணும்னு அடிச்சுக்கிறான். எடப்பாடி குறிப்புங்கிறான், ஓபிஎஸ் குறிப்புங்கிறான். இந்த எடப்பாடிக்கும் ஓபிஎஸுக்கும் அதிமுகவில் என்ன தகுதி இருக்குது? இவனுக்கு ரெண்டு பேரும் இந்த கட்சி ஆரம்பித்தாங்களா? இந்த ரெண்டு பேருமே அந்த கட்சிக்கு எந்த தொடர்பும் இல்லாதவன். எம்ஜிஆர் நாடகத்தில் நடிச்சு சினிமாவில் நடித்து திமுகவில் பொருளாதாரம் வந்து தலைவருக்கும் எம்ஜிஆருக்கும் கருத்து வேறு பட்டு கஷ்டப்பட்டு அதிமுக கட்சியை தொடங்கினார். பிறகு நாட்டை ஆண்டார், இறந்து போனார். அதுக்கப்புறம் அதுக்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவை மிகவும் சிரமப்பட்டு வளர்த்தார்கள், தொண்டர்களை சேர்த்தார்கள், ஆட்சி அரியணையில் ஏறினார்கள், முதல்வராக மாறினார்கள், அடித்தார்கள், சிறைக்கு சென்றார்கள், சசிகலாவுடன் சேர்ந்து கூட்டு கொள்ளை அடித்தார்கள், கோடைநாடில் பங்களா வாங்கினார்கள், பிறகு அங்கு ராணி போனார்கள், பிறகு இறந்து போனார்கள். ஆனால் இன்று அந்த அதிமுக கட்சிக்கு தொடர்பு இல்லாதவன், அந்த வளர்ச்சிக்கு ஒரு செங்கலை எடுத்து வைக்காதவன் இன்று அந்த கட்சிக்கு தனக்கு சொந்தம் கொண்டாடி போராடுகிறான். இதில் எனக்கு ஒரு சின்ன நிலைப்பாடு இருக்கு. ஓபிஎஸ் வந்தா சசிகலா பக்கம் ஜாய்வார், மோடி பக்கம் ஜாய்வார், மொத்தத்தில் கட்சியை வித்துவார். ஆனால் எடப்பாடி வந்தா ஓரளவுக்கு அந்த கட்சியை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய வலிமை எடப்பாடியில் இருக்கு. அவர் சசிகலா பக்கம் ஜாய மாட்டார், வேணா மோடிக்கு போய் சோல்டர் அமைக்க விடுவார். ஆனால் ஒரு சரியான இடத்தில் எடப்பாடி அமர்ந்து விட்டால் ஓபிஎஸ் காட்டிலும் இபிஎஸ் மோடியை ஒதுக்கி தள்ள வழி இருக்கு. இது போல வாழ்க்கையில் குறைந்த காலத்தில் பல தவறுகளை மனிதன் செய்து கொண்டே இருக்கிறான். தவறு இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம கடவுளுக்கு போய் கோயிலுக்கு போய் பூஜை புனஸ்காரம் அர்ச்சனை அதெல்லாம் செய்யறோம். உனக்கு கஷ்டமும் ஒன்று வந்தால் தான் நீ கோயிலுக்கு போகிற சிறப்புதா. ஒரு மனுஷனுக்கு கஷ்டம்னு வருதுன்னு வச்சுக்க, அவன் கிறிஸ்தவனாக இருந்தால் சர்ச்சுக்கு போவான், ராவுத்தராக இருந்தால் பள்ளிவாசலுக்கு போவான், இந்துவாக இருந்தால் கோயிலுக்கு போவான். உனக்கு கஷ்டம் இருந்தால் தான் கடவுளுக்கு வருமானா, அங்கே இருக்க பாப்பனுக்கு வருமானா. உனக்கு கஷ்டமே இல்லைன்னா நீ கடவுளே பார்க்க மாட்ட, வருமானம் கடவுளுக்கு இல்லை. அதனால் மனசை என்றும் இளமையாக வைத்து கொண்டு நேர்மையான வழியில் நியாயமான வழியில் போராடினால் நீ வாழ்க்கையின் உச்சத்திற்கு வருவாய். அப்படி வருகிற நேரத்தில் கண்டிப்பாக தலக்கணம் இருக்கக்கூடாது. நன்றி.